பிறந்த மாணாக்கர்கள் வணக்கம். பத்தாவது அரசு பொதுத் தேர்வு இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து சயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணாக்கர்கள்ட்ட ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மாணவர்கள் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கமெண்ட் பாக்ஸும் சரி ஃபோன்லேயும் வந்து மாணாக்கர்கள் கேட்குறது, சார் நாங்கள் வந்து சயின்ஸில் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் சார் அப்படின்னு நீங்கள் மாணாக்கர் எல்லாருமே என்ன கேட்குறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு பாடத்திட்டத்தின்படி உங்களுக்கு வந்து 100 மார்க்கு தேர்வு நடக்கணும். ஆனால் வந்து சயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு 75 மார்க் தான் தேரி நடக்கும். 25 மார்க் ப்ராக்டிக்கல், நீங்கள் ரெக்கார்ட் நோட்டு ப்ளஸ் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சு முடிச்சிருப்பீங்க, அதுக்கு 25 மார்க் போட்டிருப்பாங்க. இப்போ 75 மார்க் தான் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. இதில் நாங்கள் எத்தனை எடுத்தால் பாஸு எத்தனை எடுத்தால் ஃபெயில்னு சொல்லி பிள்ளைங்க செய்யல ஒரு குழப்பம் இருக்குது. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் பத்தாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சயின்ஸ் தேர்வில் எத்தனை மார்க் மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பாருங்கள். சயின்ஸில் நீங்கள் 100 வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 75 வேண்டாங்க, 75 வச்சுக்கலாம். ஏன்னா 25 தான் என்ன எழுதுறீங்களே, 75 எழுதணுமா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் 7 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டாப்பர் 4 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அடுத்தது டாப்பர் 2 மார்க் வந்து வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுவும் விரைவில் நாளைக்குள்ளே உங்களுக்கு அப்லோட் ஆகும். இந்த வீடியோக்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து அதை பயன் அடைஞ்சிக்கங்க. இதில் உள்ள கேள்விகளை கண்டிப்பாக முழுசாக படிங்க, கண்டிப்பாக உங்களால் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் அந்த இதில் இருக்கும். நம்முடைய தமிழ்நாடு பாடத்திட்டத்தின்படி நீங்கள் வந்து 75 மார்க், 100 மார்க் எடுத்தால் பாஸு. அப்படி பார்த்தா 75 மார்க்குக்கு வந்து 35% நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். அந்த 35% பார்த்தீங்கன்னா நீங்கள் 26.25 மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் வந்து பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 75-21 எடுத்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 35% அப்படின்னா 75-26 எடுத்தால் பாஸு, ப்ளஸ் உங்களுக்கு அங்கே ஒரு 25 கிடைக்கும், இதில் ப்ராக்டிக்கல் ஒரு 25, அப்போ 56 மார்க் ஆயிரும். ஆனால் நம்மளுடைய பள்ளிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 75 நீங்கள் ஒரு 21 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அங்கே ஒரு 25 46 மார்க், 100 மார்க் ஆயிரும், 100 எத்தனை மார்க் ஆயிரும், 46 மார்க் எடுத்துரும். அதனால் மாணவர்கள் வந்து குழம்பாதீங்க. சயின்ஸில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க, சான்ஸே கிடையாது. 25-10 மார்க் எடுக்க முடியாதாங்க அவங்களா. 25 வந்து எக்ஸ்டர்னலில் கண்டிப்பாக உங்களுக்கு 25-24 குறையாம போட்டுரும், 25-25 இல்லை 25-24 போட்டுருவாங்க. எக்ஸ்டர்னல் எழுத போகிறீங்க, உங்களுக்கு ஒன்னோடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஒன்வேர்டு இருக்குது. அந்த ஒன்வேர்டு மட்டும் நீங்கள் 12 ஒன்வேர்டு இருக்குது, அந்த ஒன்வேர்டு நீங்கள் எழுதினாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா 2 மார்க் ஒரு 7 மார்க், 4 மார்க் ஒரு 7 மார்க், அப்புறம் 3-7 மார்க் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்காமையே 12 ஒன்வேர்டு எழுதுவீங்க, அதில் ஒரு 10 மார்க்காக கிடைக்கும். 2 மார்க் இருக்குது, 2 மார்க்கில் ஒரு 4 மார்க் எழுத மாட்டிங்களா, அதில் ஒரு 8 மார்க் இருக்குது. 4 மார்க் இருக்குது, அதில் ஒரு 3 4 மார்க் எழுத மாட்டிங்களா, அதில் ஒரு 12 மார்க் இருக்குது. 7 மார்க் இருக்குது, சார் 7 மார்க் நான் படிச்சுக்கிடவே மாட்டேன், வேண்டாம் 7 மார்க்கே நீங்கள் எழுத வேண்டாம், இதுலேயே உங்களுக்கு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு. அதனால் மாணாக்கர்கள் வந்து குழம்பாமல் தெளிவாக போய் தேர்வு எழுதுங்க. தேர்வு எழுதும்போது எந்த ஒரு கன்ஃபியூஸும் உங்களுக்கு தேவையில்லை. நாம் வந்து பாஸ் ஆகாமா மாட்டாமா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம சேனலில் கொடுக்குற கொஸ்டினை படிங்க, நீங்கள் டாப்பராக இருப்பீங்க. நீங்கள் ஏங்க ஸ்லோ லேர்னர் பற்றி ஃபீல் பண்ணுறீங்க. திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் வந்து ரொம்ப அழகாக ஆணித்தரமாக சொல்லியிருப்பார், தெய்வத்தால் ஆகாது இதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு. ஒருத்த வந்து கடவுள்கிட்ட போய் வேண்டான், ஆனாலும் அதை கடவுளால் செய்ய முடியலனா கூட, ஆனால் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி படித்தானா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். அதான் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வது. உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க, முயற்சி தான் உங்களுக்கு ஊக்கம், உங்களோட ஊக்கத்தை உங்களோட தன்னம்பிக்கையே உங்களுடைய நம்பிக்கையே வந்து ஃபோல்டாக படிங்க. ஏன் நீங்கள் ஃபெயில் ஆகிறத பற்றி யோசிக்கிறீங்க, நான் இந்த வீடியோ வந்து போட்டது பாஸ் ஆகுங்கிறதுக்காக இல்லை, பிள்ளைங்க வந்து இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் அந்த ஃபெயில் ஆகிற அந்த கான்செப்டுக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் 50 மார்க் மேலே எடுப்பீங்க, நிறைய மதிப்பெண்ணோட அதிக மதிப்பெண்ணோட பாஸ் ஆகுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பிடிச்ச ஒரு நல்ல குரூப்பை சூஸ் பண்ணி நல்ல பாடத்தில் தள்ளி 11 போய் சேருவீங்க, அதிக மதிப்பெண்ணோட தேர்ச்சி பெற்று உங்கள் வாழ்க்கையில் சிறந்த இடத்துக்கு போவீங்க. இதை பற்றி யோசிங்க. நம்மளுடைய எண்ணங்கள் தான் எப்பவும் நம்மளை வந்து வாழ்க்கையை முடிவு பண்ணும். அதனால் வந்து உங்களுடைய எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக வச்சுக்கோங்க, எப்பவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். 5 கழிச்சு நீங்கள் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அதை இப்போ கனவு காணுங்க, அது மாதிரியான வாழ்க்கையை நோக்கி பயணிங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம் என்று உங்களை அன்பு தலைதான். நன்றி.